வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன அன்பாக்ஸ் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, ஃபிளிப்கார்ட் வந்து நான் நோக்கியா 105 சிம் கார்டு மொபைல் வாங்கினேன். இந்த ஃபோன் பாத்தீங்கன்னா பேசிக் மாடல். இந்த ஃபோன்ல பாத்தீங்கன்னா மொத்தமா 6 விதமான கலர் இருக்கு. இந்த ஃபோனை வந்துட்டு நான் ஃபிளிப்கார்ட்ல இருந்து வாங்கினேன். இதோட காஸ்ட் எவ்வளவு பாத்தீங்கன்னா 1600 ஆக்சுவல் பிரைஸ். பட் ஆனால் நான் வாங்கின காஸ்ட் எவ்வளவு பாத்தீங்கன்னா 1300 சொல்லிட்டு ஃபிளிப்கார்ட்ல இருந்து வாங்கினேன். இந்த ஃபோன் வந்துட்டு பேசிக் கீபேட் ஃபோன் வித் எஃப்எம் இருக்குது. எஃப்எம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒர்க் ஆக மாட்டேது. வாங்க இந்த ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபோனுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். பேசிக்காக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு பேசிக் ஃபோன்ஸ் இப்போ யாருமே வாங்குறதில்ல. ஸோ மோஸ்ட்டாக வந்துட்டு தேவைப்படுறவங்க தான் வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு ஒரு தேவை இருந்தது, அதுக்காக தான் இந்த பேசிக் ஃபோன் வாங்கினேன். வாங்க இப்போ நம்ம அதை அன்பாக்ஸ் பண்ண போகலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 விதமான கலர்ஸ் அவைலபிள் இருந்தது. நான் வாங்கின கலர்ஸும் ரெட்டு. இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் சார்ஜர், ஒரு பேட்டரி ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு புக்ஸ் கொடுத்துருக்காங்க யூசர் கைடுன்னு சொல்லிட்டு. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த மொபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு என்னோட ஒரு சிம் கார்டை இன்செர்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்செர்ட் பண்ணுறதுக்கு இதில் வந்துட்டு நானோ சிம் கார்டெலாம் இன்செர்ட் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம வந்துட்டு ஆக்சுவலாக சிம் சைஸில் இருக்க ஒரு இது சிம் ட்ரெயின் சொல்லுவாங்க, அதை வாங்கி அதில் இன்செர்ட் பண்ணி சிம்மை போட்டு இன்செர்ட் பண்ணியாச்சு. இப்போது இந்த பேட்டரி இதில் ஃபிட் பண்ணிவிட்டு ஃபோனை வந்துட்டு பழையபடியே வந்துட்டு பேக் கேஸை போட்டு ஆன் பண்ணிக்கலாம். சூப்பராக மொபைல் ஆன் ஆகுது. பார்க்குறதுக்கு வேறு லெவல் வந்து. பேசிக் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஃபோன் ரொம்ப வந்துட்டு ஹேண்டியாகவே இருக்கும். இதில் எஃப்எம் இருக்குதுன்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். வாங்க இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணி பார்த்துலாம் ஃபோன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபோனை சுவிட்ச் ஆன் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா நோக்கியான பேர் வந்துட்டு அழகான ஒரு டோன், நோக்கியாவோட ரிங் டோன் வருது, ப்ளே ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துல லாங்குவேஜ்ன்ற ஆப்ஷன் தான் வருது. இந்த லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 7-8 லாங்குவேஜ் இருக்குது, அதுவும் இந்தியாவில் இருக்க லாங்குவேஜஸ் தான். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடா, உருது எல்லாமே இருக்குது. ஸோ அப்படியே நம்ம மேலே போனீங்க வச்சுக்கோங்க, நான் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கிலீஷில் இருந்தால் தான் நமக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும் இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு. செட் பண்ணி முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா டேட்டு டைம் தான் வருது. அந்த டேட்டு டைம் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோனோட கீபேடில் வந்து டிக் அந்த சவுண்டு கூட சூப்பராக இருக்குது. கீபேட் சவுண்டு சொல்லுவாங்க இப்போ நம்ம, பட் நம்ம ஒவ்வொரு நாய்ஸ் வருது சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து பேசிக் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு இது பெஸ்ட் ஃபோன்னு சொன்னால் 1300 ருபீஸ்க்கு ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. இதோட அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நான் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோவில் நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் உங்களால் பார்க்க முடியும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ண வரைக்கும் பை பை, டேக் கேர்.